வணக்கம். இன்றைய வகுப்பு 12ஆம் வகுப்பு தமிழ் 1வது இல்ல விடுபட்ட இலக்கண பகுதி மட்டும் இருக்கிறது. அது முடித்துவிட்டால் அந்த இயல் முழுமையாக முற்றுபெடும் என்ற வகையிலே அந்த இலக்கண பகுதியை நடத்துகிறேன். இதில் இனிக்கும் இலக்கணம் என்ற ஒரு தலைப்பில் தமிழாய் எழுதுவோம். இனிக்கும் இலக்கணம் இயல் 1 தமிழாய் எழுதுவோம். ஏன் தமிழாய் எழுதுவோம் என்று இதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள். நாம் தமிழை தமிழாக எழுதுவதில்லை, பிழையாக எழுதுகிறோம். அதற்கு காரணம் பேச்சு வழக்கு தமிழ், கொச்சை தமிழ், வட்டார வழக்கு தமிழ் என்று பலவிதமாக அந்தந்த பகுதி மொழிகளை எல்லாம் அவ்வாறே பேசுவது போலவே எழுது நினைப்பது, மனதில் நினைத்ததை அவ்வாறாகவே சொல்ல நினைப்பது, இதுதான் பிழைகளுக்கு காரணம். பேசுவது போலவே எழுத முடியாது. எழுத்து தமிழ் என்பது பிழைகளற்ற நடை, குற்றம் குறைகளற்ற இலக்கண விதிகளுக்கு உட்பட்ட நடை. அதனால்தான் நம்ம பேசுவது போலவே எழுதவும் செய்கிறோம். அதனால்தான் தமிழிலே பிழை ஏற்படுகிறது. உச்சரிக்கின்ற பொழுதே மிக அழுத்தம் திருத்தமாக எழுத்துக்களை எவ்வாறு ஒலிக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து இலக்கண விதிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு பேசினாலோ எழுதினாலோ பிழைகள் வராது. அதனால்தான் தமிழாய் எழுதுவோம் அப்படின்னா நாம் தமிழாய் எழுதுறதில்ல, தமிழா தமிழை தமிழாக சொல்கிறதில்ல. அது சொல்லுவது போலவே எழுத நினைப்பது தான் பிழைகளுக்கு காரணம் இல்லையா. அப்படி பிழை மொழி என்பது ஒரு மிகச்சிறந்த கருவி. அதை சரியாக முறையாக கையாண்டால் மிகச்சிறந்த கலையாக மிளிரும். இந்த கலை பாருங்க, சிறந்த முறையிலே கையாண்டால் மிகச்சிறந்த கலையாக மிளிரும் அப்படின்னு முதல் பத்தியில் போட்டிருக்கு. மிளிரும், பிழைபட பேசினால் கலையாகவே இது கலை. பிழை மெளிய கையாண்டால் கலையாகவே போகும். மிகச்சிறந்த முறையில் அக்கருவி மொழியாகிய கருவியை கையாண்டால் கலையாக மிளிரும். பிழை மெளிய பாருங்க, இந்த எழுத்துக்களிலேயே அவன் ஒரு எழுத்தை எவ்வாறு உச்சரிப்பது என்று கொடுத்துருக்கிறான். எழுத்துக்களிலேயே சிறந்த முறையில் கையாண்டால் கலையாக மிளிரும். கலை அந்த லை, அதுக்காக தான் சொல்கிறேன் நான். மிளிரும் பிழைகள், பிழை பிழைகள் மலிய எழுதினால் பேசினால் பிழை சிறப்பிழை மலிய எழுதினால் பிழை மலிய எழுதினால் மலியன்னுமா மலிவாக கிடைக்குதுன்னா ரொம்ப எளிமையாக எல்லா இடத்துங்களிலே கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு மலிவுன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது, எளிதாக கிடைக்கக்கூடியது. பிழை மலியன்னா பிழைகள் அதிகமாக எழுதுனா கலையாகவே, கலை என்பது வேண்டாத கலை செடி, தப்பு தவறான செடி. களை பிடுங்க போகிறேன், களை வெட்ட போகிறேன்னு சொல்லுவாங்க, இது கலை வேண்டாதது. ஸோ பிழைகள் மலிய எழுதினால் பேசினால் கலையாகவே போகும், தமிழ் கலையாகவே போகும். பிழை மலிய எக்கச்சக்கமாக கிடக்கிறதுக்கு பேர் தான் மலிவு.
எல்லார் இடத்துக்கு எல்லார்கிட்டையும் சாதாரணமாக கிடைக்கிறது மலிவு. இந்த பாருங்கள் எத்தனை லை போட்டிருக்கிறான், கலை பிழை மலிய கலையாகவே போகும். அதனால் நாம் பேசுவது போலவே எழுத நினைப்பது தான் பிழைகளுக்கு காரணம். பேசுகின்ற பொழுதே அழுத்தம் திருத்தமாக உச்சரித்தால் பிழைகள் தோன்றாது. அதனால் நாம் தமிழை கொச்சையாக பேசுகிறோம், தவறாக பேசுகிறோம் இல்லையா. அதனால தான் தமிழாய் எழுதுவோம், அப்படிலாம் பேசாதீங்க, இதை சிறந்த தமிழாய் எழுதுவோம், பிழைகற்ற தமிழாய் எழுதுவோம். நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் என்பது இல்லையா தாய்ப்பால் போன்றது, ஒரு தாய்மொழி என்பது தாய்ப்பால் போன்றது, பிற பாஷை மொழிகளையெல்லாம் கலந்து பேசுவது புட்டிப்பாலை குடிப்பது போன்றது. அதனால் பிழைகள் நீக்கி எழுதுவோம் இல்லையா, அதனால தான் தமிழாய் எழுதுவோம் என்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம பிழையாக எழுதிட்டுருக்கோம், இனி சுத்த தமிழாக பிழைகளற்ற தமிழாக எழுதுவோம் என்பது தான் அந்த தலைப்பு. அடுத்தது, தமிழை பேசுவது போலவே எழுத நினைப்பது தமிழையே தமிழ் எழுதுறான். இந்த பாருங்க தமிழ் அப்படின்னு எழுதுறான், தப்பு, தமிழ் இல்லை தமிழ், தமிழ் என்று எழுதணும். அதே போல் மற்ற எல்லா சொற்களையும் அப்படி தான் உச்சரிக்கிறான். ஒரு ஒரு பகுதியில் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிராந்தியங்கள்லேயே மிக மோசமான தமிழ். பெஜார் பண்ணிட்டு கிடக்கத, ஏ கஷ்மாலாம் இன்ன இன்னையா அப்படிமா, இன்னும் கொச்சியாக கூட அது பேச முடியாது, நான் சென்னையிலே படித்தவன், இன்னும் பெஜார் பண்ணிட்டு இருக்க, ஏ மச்சி மாமா வாடாங்க அங்கிட்ட அப்படிமா. இது சென்னையில் இருக்கக்கூடிய தமிழுக்கு பேர் அடாவடி தமிழ். சென்னையில் இருக்கக்கூடிய தமிழுக்கு பேர் அடாவடி தமிழ். என்ன மச்சா சோகக்கரன்வான், அழகாக இருக்கிறன்றத சோகக்கரன்வான், சென்னையில் அழகாக இருக்கிறன்றத, ஏய் சும்மா பிஜார் பண்ணிக்காதடா அப்படிம்பா. அதுபோல் நம்ம தமிழை பேச முடியுமா எழுத முடியுமா? அது ஒன்று. திருச்சி பக்கம் பார்த்தா இங்கே அருகே வா, என் அருகில் வா என்று அழைப்பத அங்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க இங்கிட்டு வா அப்படிம்பா. இது திருச்சி பக்கம் இல்லையா. கோயம்புத்தூர் பக்கம் பேசுறது கொங்கு தமிழ், மரியாதை தமிழ். ஏனுங்க என்னங்க நம்ம வீட்டு வேர்லி வந்துபிட்டு ஒரு காப்பி தண்ணி கூட முடிக்காத போனங்களே என்னங்க மாதிரிவாத அப்படிம்பாங்க. அது கோயம்புத்தூருக்கு பேர் மரியாதை தமிழ். கொங்கு தமிழாக இருந்தாலும் மரியாதை தமிழ் ஏன்றுங்க, என்றோட பிள்ளைங்களாது என்னங்க இப்படி வாழ்ந்து போட்டானுங்க, ஆள் வாழ்ந்ததே தெரியலுங்க போங்க, காலை எப்படி மாறி போச்சு போங்க அப்படிம்பாங்க. மரியாதை தமிழங்க, நம்ம வீட்டில் கை நினைக்காத போனங்களா அப்புறம் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. நான் கோயம்புத்தூரில் எம்ஏ படித்தவன், சென்னை தமிழன் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் தமிழை மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். திருநெல்வேலி காரத்தில் பேசுகிற இடத்துக்கு பேர் இசைத்தமிழ், இழுத்து இழுத்து தான் பேசுவாங்க திருநெல்வேலியில். ஏனுங்க என்ன ஜோலியாக வந்துட்டு போறீக, வந்தீக, போறீக, வாரீக, போறீகன்பாங்க. அது திருநெல்வேலியில் பேசுகிற தமிழுக்கு பேர் இல்லையா இசைத்தமிழ். சென்னையில் பேசுகிறதுக்கு பேர் அடாவடி தமிழ். கோவையில் பேசுகின்ற தமிழுக்கு பேர் மரியாதை தமிழ். மதுரையில் பேசுகின்ற தமிழுக்கு செந்தமிழ். இன்னும் பிற மாவட்டங்களிலே பேசுகின்ற தமிழுக்கெல்லாம் வட்டார வழக்கு தமிழ். ஸோ பலவிதமாக அந்தந்த வட்டத்திற்கு தகுந்த மாதிரி, அந்தந்த மாவட்டத்திற்கு தகுந்த மாதிரி பலவிதமாக பேசுகிறார்கள். பேசுவது போலவே எழுத நினைப்பதனால் தான் தவறு வருகிறது, இதுதான் தமிழாய் எழுதுவோம் என்ற தலைப்பு. நம்மளை இதில் இருக்கக்கூடிய இலக்கண விதிகளை விட இப்பொழுது பேசியதான் ரொம்ப முக்கியம். தமிழை தமிழ் என்று எழுதி தமிழையே சிதைப்பது ஒன்று இல்லையா. மழை பெய்கிறது, மழை, மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை இல்லை அது, மலைன்றது ஹில்ஸ் குன்று, அது பெய்யாது. மழை அந்த அழைக்கும் மலை என்பதற்கு வேறுபாடு உண்டு இல்லையா. வாழைப்பழம், வாழை சிறப்புளை, பழம் சிறப்புழா,
வாழைப்பழம், வாழைப்பழம் நாளை வாங்கிட்டு வா தம்பி, வாழைப்பழம் வாழைப்பழம், அதை வாழைப்பழம் என்று உச்சரிப்பதே கிடையாது, வாழைப்பழம் வாழைப்பழம். இதெல்லாம் நம்மளுக்கு இந்த இந்த இலக்கணத்தில் இருக்கிறது. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் புத்தகத்தில் பார்த்து தெரியும், ஏன்னா எழுதி போட்டிருந்தால் நடத்துகின்ற நேரம் குறைந்துவிடும் என்பதற்காக. வாழைப்பழம் இல்லை, வாழைப்பழம் அது. அது அது சில இடங்களில் வாழைப்பழம் வாயப்பயம், வாழைப்பழம் வாயப்பயம் அப்படின்னு அதை வாழைப்பழத்தை போட்டு தமிழையே நசுக்கி சாகடிக்கிறாங்க. இன்னொன்று 43 34 பத்தி என்று எழுதுவாங்க, 43 33 36 37 பத்தி இல்லை, அப்படி எழுதுறதும் தவறு. 43 என்று எழுதி எப்படியே 43 44 பத்தி இல்லை, 40 இல்லையா, 40 10 4 இது தவறு, இதுதான் சரி. 40 இல்லை, 40 இல்லை, 10 4 45 46 பத்தின்னு எழுதுவாங்க, அது தவறு. அப்படி பத்தி எழுத தள்ளுவாங்க, பத்தி என்று எழுதுவது தவறு. 43 44 என்று தான் எழுத வேண்டும். இப்படி நம்ம பேசுகின்ற தமிழிலே எழுதுகின்ற தமிழிலே ஓ 40 தான் நம்ம இதுவரை போட்டிருந்தோம், 40 தெரிந்து கொள்வோம் இல்லையா. அதே போல் எழுத்துக்களின் வேறுபாடு தெரியாமல் இந்த பிழை செய்கிறது இல்லையா. ஒரு வீட்டுக்கு விருந்தினர் வரான், வந்த உடனேயே அவங்களுக்கு சோறு கொடுத்து மகிழ்வித்தான் என்பதை அந்த சோறு என்பதற்கு பதிலாக இங்கே பாருங்கள், சோறு கொடுத்து மகிழ்வித்தான். இந்த சோறில் கால் வாங்கிட்டுன்னு வச்சுங்களேன், கால் வாங்கிறத எடுத்துட்டோம், சேறு கொடுத்து மகிழ்வித்தான், சேற்றை தின்பானா. வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு சோறு கொடுத்து மகிழ்வித்தான் என்பதை எழுதும்போது கால் வாங்காத எழுதிட்டான்னு வச்சுங்களேன், சேறு கொடுத்து மகிழ்வித்தான். இப்போ சேறு கொடுத்து மகிழ்வித்தான், சேற்றை தின்ன முடியுமா? இது எவ்வளவு பொருள் பிழை ஏற்படுகிறது பாருங்க, இப்படி ஒரு பிழை இல்லையா, சேறு கொடுத்து. இன்னொன்று, சொத்து தகராறு செய்தான். இப்போ நம்ம சமூகத்தில் அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட சொத்துக்காக வெட்டிக்கிறான் குத்திக்கிறான். ஸோ சொத்துக்காக தகராறு செய்வது என்பது இப்பொழுது வழக்கமாகிவிட்டது, தவிர்க்க வேண்டிய செயல் அது. சொத்து தகராறு செய்தான், அதே போல இதுதான், சொத்து தகராறு செய்தான். இப்போ இந்த காலை எடுத்துட்டுன்னு வச்சுங்களேன், செத்து தகராறு செய்தான். செத்து போயிட்ட பிறகு தகராறு செய்ய முடியுமா? எவ்வளவு பொருள் மாறுபடுகிறது பாருங்க, செத்த பிறகு யாருனா தகராறு செய்ய முடியுமா? செத்து போயிட்ட பிற்பாடு அவன் தகராறு செய்ய முடியாது. அதே போல் சில பேருக்கு இந்த ஜா ஜெய் என்ற வடசொல் கலப்பெல்லாம் வரவே வராது, எப்படி எழுதினாலும் திரும்ப ஐ தான் போடுவான். ஜெயசந்திரன், நம்ம புத்தகத்தில் இருக்கதான் சொல்கிறேன், ஜெயசந்திரன் ஜெயசந்திரன், இந்த ஜாவை இப்படி சொல்லிக்க மாட்டான், கரெக்டாக ஐயசந்திரன் அதான் போடுவான். ஐயசந்திரன் ஜா போட மாட்டான், ஐயா என்பதை ஜையான்னு போடுவான், ஐயா இதை ஜையா போடுவான், இந்த ஜாவை போட்டு ஜையா போடுவான், ஜப்பான ஐபான். இது எல்லாம் புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிழைகள், அதாவது நம்ம தெரியாமல் அதை அழுத்தமாக படிக்கின்ற பொழுதோ அல்லது மனதிற்குள் ரொம்ப ஆழமாக வாங்கி கொள்ளாமலோ மேலோட்டமாக படிப்பதனால் ஏற்படுகின்ற பிழைகள் இது இல்லையா. போய் பார்த்துட்டு திரும்பிட்டான், தம்பி போய் பார்த்துட்டு வந்துட்டான்,
அதுலேயும் இதே போல தான். இப்போ நம்ம சொத்து தகராறு சோறு கொடுத்து மகிழ்வித்தான் என்பதை போலவே இல்லையா, போய் பார்த்து திரும்பினான். போய் எடுத்துட்டு கால் வாங்கிட்டு கால் வாங்குறது எடுத்துட்டுன்னு வச்சுக்க, போய் பார்த்து திரும்பினான். இங்கே பாருங்க, போய் இங்கே கால் எடுத்துட்டுன்னு வச்சுக்க, பேய் பார்த்து திரும்பினான். மிகப்பெரிய பயம், அடுடோ எப்பா பேயை பார்த்துட்டு திரும்பி இருக்கிறானே, அங்கே பேய் இருக்குதானே, போய் பார்த்துட்டு யாரையோ பார்க்க சென்றவர் பார்த்து விட்டு திரும்பி வந்திருந்தார். அதை நீ கால் வாங்கிட்டு வச்சுக்கலாம், பேய் பார்த்துட்டு திரும்பிட்டான்ற மாதிரி ஆகும் இல்லையா. நிறைய இந்த மாதிரி பிழைகளை அடுக்கி கொண்டே போகலாம். பாண்டிய பேரரசன் மீன் பொறித்தான், மீன் பாண்டிய பேரரசன் மீன், நான் எல்லாத்தையும் எழுதி போட முடியல, வாயில சொல்லிடுறேன் இல்லையா. மீன் பொறித்தான், இந்த ரீ போட்டு மிகச்சிறந்த சமையல்காரராகிறவர். மீன் குழம்பு வச்சார் பாண்டிய மன்னன் மாதிரி. பாண்டிய மன்னன் இல்லையா மீன் பொறித்தான் என்றால், மீன் சின்னத்தை தன்னுடைய நாட்டினுடைய அடையாளமாக தன்னுடைய கொடியிலேயே அவன் பொறித்திருந்தான் என்பதற்கு இங்கே பொறித்தான் என்று எழுதணும். மீன் பொறித்தான் பாண்டிய மன்னன். இதில் பொறித்தான்னா மீனை எண்ணெயில் போட்டு நல்லா பொறித்து சாப்பிட்டா அப்படின்னு அர்த்தம் சமையல்காரர். இங்கே பொறித்தான் என்றால் மீன் சின்னத்தை தன்னுடைய இல்லையா பாண்டிய வம்சத்தினுடைய அடையாள கொடியாக மீன் சின்னத்தை தன்னுடைய கொடியிலே பொறித்தான் அர்த்தம். இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிகிட்டே போயிட்டே இருக்குது. அதில் இருந்தாலும் நம்ம பிழையற்று எழுதக்கூடிய முறைக்கு வந்துடுவோம். கலையரசனை காலையரசன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இப்படின்னா காலையரசன்னா மாலையில் ஒரு அரசனா அப்படின்லாம். கலையில் சிறந்தவனை காலையில் சிறந்தவன் இல்லையா. மலைக்காற்று வாங்கி வந்தேன் என்பதை மாலைக்காற்று, மலைக்காற்று என்பது ஜிலுஜில்னு அடிக்கும் குளிர்காற்று. மலையும் மலை சார்ந்த இடமும் பேர் குறிஞ்சி. அந்த பகுதியெல்லாம் காற்று வாங்கினா சில் என்ற காற்று விசை, ஏன்னா அடர்ந்த மரங்களும் இலைகளும் செடி கொடிகளும் நினைந்திருக்கும். அதனால் மலைக்காற்று வாங்கி வந்தேன்னு இல்லையா. கோடீஸ்வரனை ஒரு புகழில் போகிறார். ஆஹா, நீங்கள் தான் இந்த ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரன்றது போல கேடீஸ்வரன். கேடீஸ்வரன் சொன்னால் கோபம் வருமா வராதா அவருக்கு? என்னடா மிகப்பெரிய கோடீஸ்வரர், இந்த உலகமே நம்மளை பார்த்து மரியாதை செலுத்துது, இவன் மட்டும் கோடீஸ்வரன்றது போல கேடீஸ்வரன் சொல்கிறானே அப்படின்னு இல்லையா. இது போல் தொடர்ந்து சொல்லிட்டே வரோம். ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் நம்மளுக்கு இந்த பிழைகளே மலிந்து வருது. நல்ல மனம் படைத்தவரா, நல்ல மனம் மூணு சில்லினா போட்டால் வாசனை, நல்ல வாசனை படைத்தவரா, நல்ல மனம், மனம் என்பது வாசனை, நல்ல மனம் படைத்தவர், நல்ல மனம் படைத்தவர். இது உள்ளம், நல்ல உள்ளம் படைத்தவர், நல்ல மனசப்பா அவருக்கு அப்படின்னு மனசு. அதை நல்ல மனம் படைத்தவர் மூணு சிலிதான் போட்டிங்களா இல்லையா, நல்ல வாசனை படைத்தவர்னு அர்த்தம். இப்படி நாம் எந்த தான் போடலாம், எதுனாலும் போடலான்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி இல்லை, ஆக்சுவலாகவே வந்து தமிழிலே பிழை ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் எழுதும்போது ஏற்படுகிற பிழைகள் நான்கு வகையாக பிரிக்கலாம். எழுதும்போது அது எழுத்துப்பிழை, சொற்பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, எழுத்துப்பிழை, எழுத்துப்பிழை. நான் எழுதி போட்டேன்னா உங்ககிட்ட நடத்துறதுக்கு நேரம் ஆகிடும். அதனால் இது வரிசைப்படுத்த டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. எழுத்துப்பிழை, சொற்பொருள் பிழை, சொற்றொடர் பிழை, பொதுவான பிழைகள், இந்த நான்கு பிழைகள் தான் எழுதும்போது ஏற்படுகின்ற பிழைகள். இதற்கு இந்த பிழைகள் ஏற்படாமல் இருப்பதற்கு முதல் அடிப்படை செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எழுத்து எத்தனை, உயிரெழுத்து 12, அது ரெண்டு வகைப்படும், உயிர் குறில், உயிர் நெடில். உயிர் குறில் 5,
உயிர் நெடில் ஏழு, அது 12. மெய் எழுத்து 18, அது 3 வகைப்படும். வள்ளினம், மெல்லினம், இடையினம். கசடதபர எரள வளல ஞானநமன. கசடதபர வள்ளினம், ஞானநமன மெல்லினம், எரள வளல இடையினம். இது 18. ஸோ இதில் மெய்யெழுத்துகள் 3 வகைப்படும், உயிரெழுத்து 2 வகைப்படும், உயிர்குறில், உயிர் நெடில் இல்லையா. அப்புறம் உயிர்மை எழுத்துக்கள் 216. இந்த உயிர்மை எழுத்துக்களில் இல்லையா, உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126. ஸோ 216 எழுத்துக்கள். ஆயுத எழுத்து ஒன்றோடு சேர்த்து 247 எழுத்துக்கள். ஒரு குறில் எழுத்தும் இல்லையா, எதை பொறுத்து நம்ம வள்ளின உயிர்மை குடில், வள்ளின உயிர்மை நெடில் என்றெல்லாம் சொல்கிறோம் என்பதை அந்தந்த எழுத்துக்கள் சேர்கின்றது. ஒரு உயிரெழுத்து மெய் எழுத்து சேர்ந்தால் உயிர்மை என்றோம், அதிலே நெடில் எழுத்து வந்தால் உயிர்மை நெடில் என்று சொல்கிறோம், அவ்வளோதான். இந்த அடிப்படை செய்திகளை தெரிந்து கொண்டால் தமிழிலே பிழை ஏற்படாது. இந்த அடிப்படை செய்திகளை தெரிந்து கொண்டால் இல்லையா. இது இதற்கு ஒலிப்பு முறை முக்கியமாக. இந்த நா, இதுதான் இந்த நா, ரெண்டு சொல்லினா, இது ஒன்று, ரா ரா இரண்டு, லா லா லா. இந்த 8 எழுத்துக்களுடைய ஒலிப்பு முறை தான் இந்த பிழைகளுக்கு காரணம். 8 எழுத்துக்களுடைய ஒலிப்பு முறை தான் பிழைகளுக்கு காரணம். இது நாடு, நன்றி, நண்பன் என்பதற்கு இங்கே போடும். இந்த 2 சொல்லினா எந்த இடத்துல போடுறது, 3 சொல்லினா எந்த இடத்துல போடுறது, அதை நம்ம இப்போ நடத்துவோம். எழுதி போட்டிருக்கு எப்படி வரும்ன்றது. இந்த மனம் படைத்தவர், நல்ல மனம் படைத்தவர், மனம் படைத்தவர் விளக்கினது, அது எப்படி சார் நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கிறது அப்படின்னா உச்சரிப்பிலே கண்டுபிடிச்சிக்கலாம். எங்களுடைய தாளாளர் சொல்லுவார், தமிழில் என்னங்க இருக்குது, சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். நான் பழக்கம் தாங்க, உச்சரிக்கக்கூடிய விதம் தாங்கன்னு எங்களுக்கு சொல்லி கொடுப்பார். இல்லைன்னா எழுதும் போதே எழுதி எழுதி பழகிறது தான், மனசில் சொல்லிக்கிட்டே எழுதுறதும், அல்லது பேசும்போதே அந்த நாவில் அந்த ழா அந்த ரா அதெல்லாம் உச்சரித்து பழக்கம் தாங்க. அதை நா பழக்கம் தாங்க தமிழ் மொழி, தாய்மொழி என்னுவார். அதுபோல் தான் இது ஒன்றும் பெருசாக கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் 10th இல்லை 10th மாணவர்களுக்கு நடத்தியிருக்கேன். அவர்களுக்கு நடத்தும்போது இந்த சின்னரா பெரியராகிறதெல்லாம் கிடையாது, இது இடையனரா இது வள்ளினரா அப்படி சொல்லலாம். ஒன்று இடையனரா வள்ளினரா, ஆனால் அப்படி இல்லை, நான் சொல்கிறது அப்படி இல்லை. இது ரா, இது ரா இல்லை ட்ரா, இது ரா. நம்ம மாணவர்கள் என்ன சொல்கிறாங்க, ரா சின்னரா பெரியரா, இது ராய இது ரா, ரைட் ஓகே. இலக்கண பிரகாரம் பார்த்தா நம்மளுடைய மொழியில் இடையினரா வள்ளினரா அப்படி தான் சொல்லணும். அப்படியே சொன்னால் கூட ஒலிப்பு முறை பொனட்டிக்கலாக பார்த்தா, பொனட்டிக்ஸ் என்பது ஒரு எழுத்துக்களை ஒலிக்கின்ற முறை, பார்த்தா ரா இது ட்ரா நாட் ரா. ஏனென்றார் ரா, நான் இப்போ பொனட்டிக்ஸ் சொல்கிறேன், ரா அது. ட்ரா என்பது அந்த வள்ளின ரகரம் சொல்லும்போது நாக்கு உள்ளே வைப்ரேட் ஆகும், ட்ரா அது அதிரும், அதை அப்படி தான் ஒலிக்கணும். இப்படி ஒலித்து கற்றுக்கொண்டால் எந்த இடத்துல எந்த ரா போடுறது என்று நம்மளுக்கு வேறுபாடு கன்ஃபியூஷன் வரவே வராது. அதனால் இது ரா இது ட்ரா அது ஒலிக்கும் போதே நாக்கு உள்ளே வைப்ரேட் ஆகும், அதிரும், அப்படித்தான் அது ஒலிக்கணும். அதுதான் இந்த எந்த ரா வரும் எந்த ரா வராதுன்றதுக்கு அடிப்படை, அது பிழைகள் வராமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் ஒழிய மற்றபடி ஒலிப்பு முறை தான். அதுதான் சொல்வார் தாளாளர், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம். கையில் எழுதி எழுதி பழகிறது, நாக்கில் சொல்லி சொல்லி பார்க்கறது, அதுதான் ரெண்டே ரெண்டு போதுங்க பிழை வராமக்கிறதுக்குன்னு எங்களுக்கு சொல்லுவார். அதுபோல் இந்த லாவுக்கு குண்டுலா ஒன்று, இது கோடலா ஒன்று, சிறப்புலா ஒன்று. இதுதான் நாம் பசங்களுக்கு சொல்கிறது, குண்டலாவா கோடலாவா சிறப்புலாவா. நோ, இந்த லா என்ன தெரியுங்களா, உச்சரிக்கும் போது இந்த நுனி நாக்கு நுனி எண்ணத்தில் படும், லா லா அது பேர்,
லா. இந்த லா கோடுலா, நீங்கள் சொல்கிற மாதிரி கோடுலா, அந்த லா என்ன தெரியுங்களா? நுனினா நுனி எண்ணத்தில் படாது, இடைனா அங்கே அங்கே இடை எண்ணத்தில் படணும். லா குண்டுலாவுக்கு என்ன சொன்னோம்? நுனி நாக்கு, நுனி இந்த பல்லு ஒட்டி இருக்குங்களா, அந்த இரு அங்கே படணும். நுனினா நுனி அன்னமே பேர் லா. அதுக்கு லா அதார் சொன்னேன், லா 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 லா. அது இந்த லா இடைனா இடை அன்னம், நுனி நாக்கு வராது இந்த கூடலாவுக்கு. நுனி நாக்கும் கொஞ்சம் உள்ளர அந்த இடம், அதே நுனி அன்னத்துக்கும் கொஞ்சம் உள்ளர. அப்படி சொன்னால் அது லா சிறப்பானது. இந்த சிறப்பு லா பழம் என்பதற்கெல்லாம் வரத்துக்கு அது என்ன தெரியுமா? நாக்கு உள்மடிந்து உள்மடிந்து அன்னத்தை வருடி பிறக்கணும். இப்படி சொல்லும்போது நாக்கு மேலே உள்மடிந்து மேல் அன்னத்தை அப்படி தொட்டு வருடுகிறது. இப்படி கீழ் வகுப்புகளிலே ஒரு எழுத்தை உச்சரிக்கக்கூடிய முறைகள் எல்லாத்துக்கும் போனாடெக்ஸ் இருக்குது. தொல்காப்பியர் தொல்காப்பியத்தில் எழுதியிருக்கிறார், ஊ இதழ் குவிந்து பிறக்கும், ஈ இதழ் ஏய்ந்து பிறக்கும், ஆ வாயை அண்ணாந்து திறந்து அப்படியே எந்த தடையும் நாக்கு பல்லு எதுவுமே அசைவில்லாத அப்படியே காற்று வெளிக்கொண்டாந்துறது பேர் ஆ. வயிற்றுல கூட காற்று மட்டும் உள்ளர அழுத்தம் ஆ. எல்லா இடத்துக்கும் புனட்டிஸ்க்கு வச்சிருக்கிறார். அதை கீழ் வகுப்பில் சொல்லித்தருபவர்கள் மிகச்சிறந்த முறையில் மிக அழுத்தம் திருத்தமாக இது இந்தந்த எழுத்துக்கள் தான் இப்படி தான் ஒலிக்கணும் என்று சொல்லி எல்லா எழுத்துக்கும் ஒலிப்பு முறை இருக்குது தொல்காப்பியத்தில். அதனால் சொல்லுகின்ற பொழுதே அல்லது உச்சரிக்கின்ற பொழுதே அழுத்தம் திருத்தமாக ஒலித்து விட்டால் பிழைகளுக்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் பிழை ஏற்படுவதற்கு காரணம். இன்றைய தலைப்பு நான் கிராமர் நடத்துவதை விட அதிகமாக பேசிவிட்டேன் என்று கருதுகிறேன். நன்றி மாணவர்களே. அடுத்தது இப்போ நம்ம இந்த இலக்கண பகுதிக்கு வருவோம். ஒன்று, தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை. மெய்யெழுத்தில் ஸ்டார்ட் ஆகாது, தொடங்காது. அதுக்கு தான் ஒன்று எழுதி போட்டிருக்கேன், கிரீடம் பிரியா அப்படின்னு நம்ம பிரியா கிரீடம் இல்லையா, டமார்னு வெடிச்சிருச்சு, இட்டு போட்டு தான் சொல்லுவோம் டமார்னு வெடிச்சிருச்சு. அப்படி சொன்னால் அது தமிழ் சொல் இல்லை, அது வடமொழி. இங்கே எழுதி போட்டிருக்கு, கிளிஷே இக்கு அது தமிழ் சொல் அல்ல, அது ஆங்கிலம். ஸோ மெய்யெழுத்துக்களில் தொடங்கினால் நீ தமிழிலே எழுதவில்லை, பிறமொழி சொல்லை எழுதுகிறாய் என்ற அர்த்தம். பிறமொழி சொல் கலப்பதற்கு 1000 காரணம் உண்டு. கர்நாடகா போயிட்டு வருவான், அங்கே கன்னடத்தை கற்றுட்டு வந்து கன்னடமும் தமிழும் கலந்து கொஞ்சம் விடுவான். துபாய் போயிட்டு வருவான் இல்லையா, ரூபா துட்டு அப்படின்னு அவன் பேசுவான், அதே நம்மளுக்கும் துட்டு துட்டுன்னு ஆகி போச்சு. அதுபோல் பிறமொழி சொல் கலப்பது, அண்டை மாநிலங்களில் பேசக்கூடிய மொழிகள் இங்கே தெலுங்கு பேசுகிறவங்க நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் தெலுங்கு தமிழும் கலந்து வச்சிடும். அதனால் தமிழில் கலப்பு மொழிகள் சேர்ந்து விடுகிறது பிழைக்கு காரணம். அதுவும் ஒன்று, வள்ளின மெய்யோடு இல்லையா சொல் முடியாது. வள்ளின மெய்யோடு மட்டும், வேறு மெய்யலான்னு சொல்லலை. இந்த நா சரவணன் இந்த இன் போடுறோம், அந்த இன்னுக்கு இல்லை கசடா தாபார. அந்த மெய்யெழுத்துக்களோடு சொல் முடியாது. சொல் முடிந்தால் அந்த சொல் தமிழ் சொல் இல்லை. பார்க் பார்க், பீச் பஞ்ச். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பட் போத் சைடு போத் சார் அப்படி வள்ளினை எழுத்துக்களினுடைய மெய்யெழுத்துக்களில் சொல்லி முடிஞ்சிருந்தா அந்த சொல் தூய தமிழ் சொல் இல்லை. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, நாம் பேசிகிட்ருக்கோம் எழுதிட்டுருக்கோம் அதெல்லாம் தமிழ் சொல் இல்லை. வள்ளின மெய்யெழுத்துக்களோடு தமிழ் சொல், பிற இடையினை எழுத்துக்களோடு மெல்லின எழுத்துக்களோடு சொல் முடியும், வள்ளின எழுத்துக்களோடு மட்டும் சொல் முடியாது. அப்படி முடிந்தால் அது சொல் இல்லை. ஒன்று இல்லையா, வள்ளின மெய்கள் ஈரொற்றாய் வாரா வராது. இதை நான் வகுப்பிலேயே சொல்லி சொல்லி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இங்கே என்ன தெரியுமா, முயற்சி இங்கே ரெண்டு இர், இந்த டார் ஆ மட்டும் அதுக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒற்றுமே வராது. டார் ஆவுக்கு பக்கத்தில் மட்டும் வேறு எந்த ஒற்றும் வரக்கூடாது, வராது. முயற்சியாக அந்த இச்சை அழித்து காட்டுறேன் பாருங்கள். இப்போது முயற்சி அதான் சொல்
டே பெரிய இரு பக்கத்தில் வல்லின இரு பக்கத்தில் இன்னொரு ஒற்று எழுத்து வராதுன்னு சொல்லும் போதே அழுத்தம் திருத்தமாக சொல்லி தான் நடத்துறதே. ஆனால் இருந்தாலும் அது போடுவான் முயற்சி. அதற்கு எதற்கு என்பதற்கு பக்கத்தில் அந்த இக்கு போட்டுமான். அது அதே போல் டா பக்கத்துலேயும் இன்னொரு ஒற்று வராது தான் வல்லின மேய்களில் இந்த டாரா பக்கத்தில் மட்டும் பாருங்க. ஆட்சி அந்த ஆட்சி பக்கத்தில் ஏச் வரவே வராது. இப்படி தவறாக எழுதுகிறோம். அப்படி எழுதுனா பிழையான சொல் தமிழ் சொல் இல்லை. அது ஒன்று. நான்காவது சாரி மூன்றாவது சொல்லியிருக்கேன். நான்காவது கசதப ஆகியவற்றின் பின். கசதப எழுத்துக்கள் தான் ஒற்று எழுத்துக்களாக வரும். எல்லா எல்லா ஒற்றுக்கும் மூலக்காரணம் கசதப மட்டும்தான். இந்த டாராவை நீக்கிட்டு இந்த நாலு எழுத்துக்கள் தான் ஒற்று எழுத்துக்களாக வரும். ஒற்றெழுத்து வருவதற்கு மூல காரணம் வருமொழி முதல்ல ஒரு சொல் முடிந்திருந்து அதற்கு பக்கத்தில் வருமொழி முதல்ல வல்லினம் வரணும். வல்லினம் வந்தால் தான் ஒற்று வரும். இது வராது சார், வராது. வல்லினம் மிக இடம் மிகா இடம் என்று பத்தாவதில் அழகாக கொடுத்துருக்குறான். ஈறுகட்ட எதிர்மறை பேரரசு பின்னாடி அப்படி ஈறுகட்ட அரியா போகா அப்படின்னு முடிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்து அப்படி முடிஞ்சிருந்து இல்லையா வருமொழி முதல் அடுத்த சொல் வந்து கசடதவர் எழுத்துக்கள் இருந்தால் ஒற்று வந்துடணும். என்ன வருமொழி முதல் என்ன இருக்குதோ அந்த ஒற்று. அதுபோல கசதப ஆகியவற்றின் பின் அவற்றின் எழுத்து வரிசைகளே வரும். அது என்ன சொல்றான்னா காக்கை இக்கு வந்தா அதே ஒற்றுதான் வரும். காக்கை பச்சை இச்சு சை திரும்ப இந்த சையை பிரிச்சாலும் இச்சு கூட்டலை தான் இச்சு தான் திரும்ப அது பக்கத்துல இன்னொரு பத்து. இது போல அடுத்தது ஐந்தாவது கருத்துக்கு போறோம். திரும்ப இட்டு இற்று என்ன மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிகளும் இல்லையா கசப என்னும் இல்லையா வரிகளும் வரும். அவ்வெழுத்து வரிகளும் கா சா பா கசப இல்லை அதுக்கு பேர் கா சா பா நான் வேகமாக படுத்தணும் அப்படி சொன்னேன் என் வரிகளும் வரும். வெட்கம் பாருங்க இந்த இட்டு பக்கத்தில் இக்கு பக்கத்தில் என்ன வரும்னு போட்டிருக்கான் கா சா பா பாரு இட்டு பக்கத்தில் இங்கே கா வந்திருக்குது அந்த விளக்கம் தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ஒன்றும் குழம்பு வேண்டாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். டாரா என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிகளும் அது பக்கத்தில் அதே வரிகளும் வரும் காசாபாவும் வரும். பாட்டு இட்டு நம்ம டாரா தான் பார்த்துட்டு இருக்கோம். பாட்டு இந்த டூ பிரிச்சா இட்டு கூட்டல் ஊ ஸோ இட்டு பக்கத்தில் இன்னொரு இட்டு வந்திருக்கு. காட்சி திட்பம் பாருங்க இப்போ இப்போ அது பக்கத்தில் அதே வரல டா பக்கத்தில் வேற காசாபாவும் வரணும். தி இட்டு டா இட்டுக்கு பக்கத்தில் இட்டே வரல பா வந்துருச்சு இல்லையா. அது போல அடுத்ததாக இது பிழைகள் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு டைம் அழுத்தம் திருத்தமாக கவனித்தாலே போதும். டாரா என்னும் டாரா தாங்க ரொம்ப முக்கியம் இல்லையே. டாரா என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வாரா டமாரா ரப்பரு இந்த சின்ன வரும் இடையினர வரும் இப்படி எழுதினால் அது தவறு. தமிழ் சொல் இல்லை. தமிழாய் டாரா எழுத்துக்கள் முதலிலே தோன்றாது சொல்லின் முதலிலே வராது. ஆயுத எழுத்து முன்னாடி ஒரு குறில் எழுத்து இடையிலே ஆயுத எழுத்து வரும் இறுதியிலே ஒரு உயிர்மை இல்லையா உயிர்மை எழுத்து வரும். ஆயுத எழுத்து தோன்றுகின்ற முறையே முன்னாடி கம்பல்சரி கட்டாயம் உயிர்குறில் இருக்கணும். அதற்கு பின்னாடி உயிர்மை எழுத்து உயிர்மை எழுத்து வல்லின உயிர்மை எழுத்து இது வல்லின உயிர்மை எழுத்து. என்ன தார்ன்றது வல்லினோ இது கூட உயிர் எழுத்து சேர்ந்து உயிர்மையாயிடுது அதனால் வல்லின உயிர்மை.
இப்படித்தான் ஆயுத எழுத்து இடையிலே தவிர ஆயுத எழுத்து முதலிலே தோன்றாது. அப்படி ஆயுத எழுத்து முதலிலே தோன்றுனா தவறு. அக்து எக்து இல்லையா கக்ஸ்ஹு என்பது போன்ற இடையிலே தான் வரும். அடுத்தது நகர ஒற்றினை அடுத்து சார் பாருங்க, நகர இந்த நா மட்டும்தான், ஒற்றினை அடுத்து ரகரமும். ஐ மீன் நம்ம இப்படி சொல்லுவோம் எளிமையா, மூணு சுழி நகரத்துக்கு அடுத்ததா இந்த வல்லினராவும், ரெண்டு சுழி நகரத்திற்கு அடுத்ததா இல்லையா தாவும் வருவதில்லை. எப்படி மூணு சுழி நாவுக்கு அடுத்ததா வல்லினரா வராது, ரெண்டு சுழி நாவுக்கு அடுத்ததா தா வராது. இதைத்தான் ஒரு நூற்பா போல கொடுத்து வைத்திருக்கின்றான். விடுதல உதாரணத்துக்கு கண்டு எந்த எண் இல்லையா, இங்கே பாருங்க கண்டுன்னு ரெண்டு சொல்லி இன்னும் வருமா, வராது. கண்டு மன்றம் இல்லையா பாருங்க, மூணு சொல்லா போட்டு மன்றம் சொல்லி வராது, இது இது தவறு, இது தவறு. அதைத்தான் உதாரணத்து கொடுத்துருக்கணும். அந்த நகரத்துக்கு பின்னாடிலாம் அந்த எழுத்துக்கள் வராது. மூணு சொல்லி நா பக்கத்தில் ட்ரா வராது, ரெண்டு சொல்லி நாவுக்கு அடுத்ததாக இல்லையா டா வராது. அதற்கத்தான் இந்த உதாரணம். இந்த மாதிரி அடிப்படை செய்திகளை நாம் தெரிந்து கொண்டாலே இல்லையா பிழைகள்லிருந்து நீக்கலாம். கொஞ்சம் ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் கிடையாது. இலக்கணம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கணம் வந்து சும்மா அப்படி ஒரு டைம் டீச் பண்ணிட்டு கப்பு அப்படின்னு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அது அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுக்கிட்டால் எப்பயுமே திரும்ப அந்த பிழை வராது. நான் சொல்லும்போது நிறையா சொல்லுவோம் பசங்களுக்கு, டே உங்களுக்கு தெரியலனா வானம், வானம்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது, ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்குள்ளேயே தான் மேகங்கள்லாம் கிளவுட்ஸ்லாம் பாமாகுது, அதனால் ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால ரெண்டு சொல்லி நான் போட்டுக்கோ. விண்வெளி என்பது பல லட்சக்கணக்கான கிலோமீட்டருக்கு அப்பால், அதனால் விண்வெளிக்கு மூணு சொல்லி போட்டுக்கணும், அது பெருசு ரொம்ப தொலா போகுது அப்படி சொல்லுவேன் நான். ஏன்னா அது சொன்னால் திரும்ப நம்ம வாழ்க்கையில் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சில ஷார்ட் மெத்தட் சொல்லுவேன். அதே மாதிரி யா ரா லா ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும், மற்றவை அளவெடுத்தால் மட்டுமே வரும். ஈரோற்றாய் என்னன்னு தெரியுங்களா? ஆக்சுவலாக நான் சொல்லும்போது இந்த ஃபார்முலா பிரகாரம் சொல்லாமல் மாணவர்களுக்கு இந்த மூணு எழுத்துக்களுக்கு பின்னாடி எழுத்தில் சொல்லு முடிஞ்சிச்சின்னு வச்சுங்களேன் இல்லையா, போய் சேர், போய் சேர். வருமொழி முதல்ல கசட தவிர வந்தாதான் சார் ஒற்றே வரும். எல்லா சொல்லுக்கும் நூறுக்கணக்கான ஃபார்முலா இருந்தாலும் வருமொழி முதல்ல கசட தபரை இருந்தால் தான். ஸோ போய்சேர், போய்சேர். இந்த ஈழ ஒரு சொல் முடிந்திருந்தால் யா போட்டு போடுற ஈழ, வருமொழி முதல்ல கசட தபரை எழுத்துக்கள் வந்தால் அந்த என்ன எழுத்து கசட தபரை வந்தால் சா வந்தால் அந்த இச் வரும். தேர் திருவிழா, தேர் திருவிழா. அல்லது தமிழர் திருவிழா, தமிழர் திருவிழா, தேர் திருவிழா. இந்த யா அந்த ரா அப்புறமா சிறப்பு இல் இல்லையா தமிழ் தென்றல் திருவிக்கா. இதுதான் இப்போ இப்போ போட்டிருக்குது என்ன தெரியுமா, யா ரா லா இந்த ஒற்று பக்கத்தில் ஒற்று மட்டுமே வரும்னு போட்டு ரெண்டு இல்லையா, பாய்ச்சு பார்க்கும் அந்த ரா பக்கத்தில் அந்த ஒற்று மட்டும் தான் வரும்னு போட்டிருக்கோம். அது இல்லை, நான் இப்போ சொல்கிறது அது இல்லை. இந்த அகரம் இந்த இடையன ரகரம் சிறப்பு ஈழில் சொல் முடிந்திருந்து அதற்கு அடுத்ததாக வருமொழி முதலிலே கசட தபர வந்தால் இந்த மூணு எழுத்துலே சொல் முடிந்திருந்து கட்டாயம் வருமொழி முதலில் என்ன எழுத்து இருக்குதோ அது பாருங்கள் தென்றல் இங்கே தாவா இங்கே எத்து தமிழ் தென்றல். இந்த ஃபார்முலாவை தான் அவன் இப்படி கொடுத்துருக்கான் கிராமரில் நம்மளுக்கு, இந்த ஃபார்முலா தான் அவன் அப்படி கொடுத்துருக்கான். என்னென்ன ஒற்றுகள் மட்டுமே யா ரா லா ஒற்றுகள் மட்டுமே ஈரொற்றாய் வரும், அதுக்கு பக்கத்தில் ஒற்றுவர்ன்றது அப்படி சொல்கிறான். மீதி அளபெடுத்தால் மட்டுமே ஒரு அளபெடுத்து அளபடை என்பது நம்ம போன வகுப்பில் நான் எடுத்திருக்கேன், இந்த ஆன்லைன் கிளாஸில் நான் எடுத்திருக்கேன் அளபெடைன்னா என்னன்ட்டு, அதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தது தனிக்குறளை அடுத்து ரகர சார்
என்ன சார் ரகரார லகரன்னு சொல்கிறாருன்னு இது ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. இந்த ராவை இலக்கணத்தில் ரா அப்படின்னு மட்டும் சொல்கிறதில்ல, எல்லா எழுத்துக்களும் ரகரம் நகரம் அகரம் கர என்ற ஒரு சொல் போட்டு போடுவாங்க, அதனால் நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஒற்றுகள் வாரா தனிக்குறிலை எடுத்து, ஆமாம் எதுக்கு பின்னாடி தனி குறில் எழுத்து பாருங்க. நிர்வாகம் இந்த ரா வராதுன்னு நாங்கள் போட்டிருக்காங்க. ரகர லகரம் தனி குறில் இதுக்கு அடுத்துதா நிர்வாகம் வராது சார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம், வராது. அப்படி வந்தால் சிறந்த தமிழுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கொள்ளவும் இன்னொரு விதி சொல்கிறேன் என்னன்ட்டு, இங்கே பாருங்க நிர்வாகம் அப்படி மாற்றுங்க. ஏன்னா தனி குரலை அடுத்தது இந்த ராவும் இடையன ராவும் சிறப்பு லகரமும் வராது, வந்தால் அதற்கு தகுந்த மாதிரி நிர்வாகம்னு இருக்குதா நிர்வாகம், கர்மம் என்று இருக்குதா கருமம். கருமம் என்றால் நாம் எடுத்துக்கொண்ட காரியம் செய்கின்ற செயல் கருமம்னா, நாம் சும்மா மற்ற விஷயத்துல சொல்லுவோம் கர்மம் கர்மம் அப்படின்னு, அந்த கர்மம் இல்லை இல்லையா. கர்மமே கண்ணாயனார், கர்மம் என்றால் நம்ம எடுத்துக்கொண்ட காரியத்துக்கு பேர் தான் கர்மம். நீங்கள் கர்மம் என்ற சொல்லை கண்டு பண்ணாதங்க. அடுத்தது உயிர் வரின் ஒரு இரு முறையே ஓர் ஈர் என்றாகும். அப்படி நாம் குழப்பமாக கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கோம், அப்படி இல்லை பாருங்க. இந்த ஓர் பக்கத்தில் இல்லையா, ஓர் ஊரில் அருமையாக கொடுத்துருக்காங்கல்ல, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தானா, ஒரு கதை சொல்கிறோம். ஒரு ஊரில் ஒரு என்பதற்கு முன்னாடி உயிரெழுத்து என்று இருந்தால் ஒரு என்பது தவறு, ஓர் ஊரில் அதான் கரெக்ட். அதைத்தான் இங்கே கொடுத்துருக்கான், உயிர் வரின் ஒரு இரு என்ற சொற்கள் முறையே நான் ஷார்ட் எழுதியிருக்கேன், என்ன ஆகிடும் ஓர் ஈர் அப்படின்னு மாறிடும். எப்படின்னா ஒரு ஊரில் என்றது என்ன மாறும், ஓர் ஊரில், அதான் ஓர். ஒரு இரு என்பது என்ன மாறும், ஒரு என்பது ஓர், இரு என்பது ஈர். நாம் இருவரும் இல்லையா ஈருடல், ஏன் ஈருடல் சொன்னோம், இரு உடல் இரண்டு உடல்கள். இங்கே பாருங்க சரி, ஈருடல் நாம் ஒருவர் நம்ம இருவரும் இல்லையா, ஈருடல் உடல் தான் ரெண்டு, ஓர் உயிர். வாலினுடைய மனைவி சொன்னான் இல்லையா, வாலி அவளுடைய மனைவி கிட்ட சொன்னது. இப்போ இரு உடல்ல அதுதான் இரு என்பது இல்லையா, ஈருடல் ஈருடல். ஏன்னா அந்த இரு என்பதற்கு முன்னாடி என்ன வந்திருக்குது, உயிரெழுத்து. உயிரெழுத்து ஒரு இரு என்பதற்கு முன்னால் உயிரெழுத்து வந்தால் ஒரு இரு போட்டுக்காதீங்க, ஓர் ஈர் என்று எழுதி கொள்ளுங்கள். அது வேற ஒன்றும் இல்லை இல்லையா. அதே போல் உயிரெழுத்துக்கு முன்னாடி அது இதுன்னு வந்துச்சுன்னா, அது இதுன்னு வந்தால் அது, அதை ஆயுத எழுத்தாக மாற்றி அது எப்படின்னா இல்லையா, உயிரெழுத்துக்கு பின்னாடி முன்னாடி இல்லையா அது இவ்வாறு இருந்தது, அது இவ்வாறு இருந்தது, இவ்வாறு. சரி இங்கே பாருங்க, அதுக்கு முன்னாடி உயிரெழுத்து இருக்குது. இப்போ இந்த அது என்றது என்ன இருன்றனா அக்து என்று எழுதுங்கள், உயிரெழுத்துக்கு முன்னாடி அது வந்தால் அக்து என்று எழுதுங்கள், அதான் சொல்கிறாங்க. ஸோ எதைதெல்லாம் நம்ம எப்படி சுத்த தமிழாக எழுத கற்றுக்கணும் அப்படின்றது தான், வேற ஒன்றும் எழுதுகிறேன். அதே போல் கவனமாக இருக்கிறங்க, இறுதியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த ஒற்று போட்டால் என்ன போடலாம் என்ன சார், சில இடங்களில் ஒற்று போட வேண்டிய அவசியம் கிடையாது, போட்டாலும் தப்பு இல்லை போடலனாலும் தப்பு இல்லை, அந்த அந்த மாதிரி சொற்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ இங்கே பாருங்க, முருகன் வேலை தேடினான், வேலை தேடினான் முருகன் வேலை தேடினான்,
இங்கே இத்து போட்டேன், இங்கே இத்து போடல, அதான் ரெண்டு வித்தியாசம், ரெண்டு ஒரே சென்டென்ஸ் தான். இங்கே தான் சார் நம்ம ஒற்று போடணுமா போடக்கூடாதுன்னு பார்க்கணும். முருகன் வேலை தேடினான், முருகன் வேலை தேடி தெரிஞ்சான், ஜாப் ஒர்க் இல்லையா. ஆனால் முருகன் வேலை தேடினான் என்றால் முருகபெருமான் வேலாயுதத்தை தேடினான் என்று அர்த்தம். இது பொருள் மாதிரி தான், இது வேலை தேடினா இது வேலாயுதத்தை தேடினான். இந்த ஒற்று போட்டதுனால அரசர் தந்த கட்டில், அரசர் தந்த கட்டில் என்ன அர்த்தம், அரசர் கொடுத்த கட்டில்னு அர்த்தம். ஒற்று போடலாம் அரசர் தந்த கட்டில், ஈக்கு போட்டுன்னு வச்சுக்க, அரசர் தந்த கட்டிலால் படுத்தார், தந்தத்தால் ஆன கட்டில் படுத்தார்னு அர்த்தம். அந்த ஒற்று பொது இடங்களிலே மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கழிப்பது என்பதோடு ஐ சேர்ந்து கழிப்பதை போட்டு வருமொழி, அதுக்கடுத்தது கழிப்பதைக்கு பிறகு வருமொழி முதல்ல அடுத்த அடுத்த வேர்டு வருது, முதல் எழுத்து கசடு தவறு, கழிப்பதை தவிர்ப்போம், தா என்ன எழுத்து, வெளிநிலை எழுத்து, அப்ப அந்த தா ஒற்றுங்க வந்துடணும், கழிப்பதை தவிர்ப்போம். சார் போடல, ஒற்று போடல, கழிப்பதை தவிர்ப்போம், கழிப்பதை தவிர்ப்போம், இருந்தாலும் ஒன்று வேறுபாடு, பொருள் வேறுபாடு அங்கே வரதில்ல. ஆனால் வேறுபாடு வர வேண்டிய இடத்துல ஏன் ஒற்று போடணும், ஏன் போடக்கூடாதுன்றத சொல்கிறேன். அதனால் பிழைகளை தவிர்த்து எழுதுவது பேசுவது என்பது நம்மளுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நெஞ்சிலே முதலிலே சொல்லி சொல்லி பார்த்து மனதிலே சொல்லி சொல்லிக்கொண்டே எழுத வேண்டும், அது ஒரு பிழைகளை தவிர்ப்பதற்கு. விரைவாக எழுதுவது கூட பிழைக்கு வழிவகை செய்யும், விரைவாக எழுதுவது. இது எல்லாம் நம்ம இறுதியிலே பிழைகளை தவிர்க்க என்ன வழி வழிமுறைகள் என்று போட்டிருக்குது, அதனால் சொல்கிறேன் நான். விரைவாக எழுதி கொண்டே போவது, விரைவாக எழுதுவது பிழைக்கு இது இல்லையா, பிழை அதிகமாக பிழைக்கு காரணமாகிவிடும் விரைவாக எழுதுவது. அல்லது நாக்கிலே சொல்லி சொல்லிட்டே எழுதுறது, மனதிலே மனனம் செய்து கொண்டே எழுதுவது, எழுதும்போது அந்த பழக்கம், அதுன்னா பிழைகளை தவிர்க்க முடியும். அது அது சொல் எழுதும்போது வேறுபாடுகளை பார்ப்பது இல்லையா, கிளியா பறவை, கிளியா பயம் இல்லையா, சிறப்பிலி கிழின்னா ஒன்றை பார்த்து கிழிச்சறது. அதனால் உங்களுக்கு பிழைகள் வராமல் இருப்பதற்காக தயவுசெய்து மாணவர்களே இதை மிக எளிமையான முறையில் கற்று தெளியுங்கள், பிழைகளை தவிருங்கள். வீட்டில் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிறத நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் என்று சொல்லி, ஏதாயிலும் எழுத்துக்களை பிழையின்றி எழுதுவது எப்படி என்றால் நம்ம வகுப்பிலே வந்து மீண்டும் உங்களோடு சந்திக்க காத்திருக்கிறேன் என்பதை சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.